தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பேராமெடிக்கல் சயின்ஸ், அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனை தொடர்ந்து இந்த பேராமெடிக்கல் கோர்ஸில் இருக்கிற ஒரு படிப்பு வந்து b.sc கோர்ஸாக இருக்கிற அனஸ்தேசியா அப்படின்ற ஒரு கோர்ஸ். ஸோ இந்த படிப்பை பற்றிய முழு டீட்டெயில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படிப்பை எதுக்காக படிக்கணும், என்னோடய ஃபீஸ் என்ன, இதனுடைய எலிஜிபிலிட்டிலாம் என்ன, யாரெல்லாம் படிக்க முடியும் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே இதை நாம் பார்க்கலாம். ஏன்னா அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் அதாவது அந்த பேராமெடிக்கல் சயின்ஸில் என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குது அப்படின்ற டோட்டல் டீட்டெயிலை அடுத்து வர வீடியோவில் வரப்போகுது. இப்போ அதில் இருக்கிற ஒரு கோர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து அதனுடைய முழு டீட்டெயில் பார்க்க போகிறோம். அந்த கோர்ஸோட பேர் அனஸ்தேசியா ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட படிப்பு தான் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த b.sc கோர்ஸாக இருக்கிற அனஸ்தேசியா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்குது. நான் உங்களுக்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்ற விவரங்களை கடைசியாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை பற்றி ஒரு டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து இது b.sc கோர்ஸில் இல்லாமல் ஒரு டிப்ளமோ கோர்ஸாக தான் இருந்தது இந்த அனஸ்தேசியா அப்படின்ற இந்த படிப்பு. அதுக்கப்புறமா தான் b.sc டிகிரி கோர்ஸாக இதை மாற்றிட்டு வந்தாங்க, கவர்மெண்ட் காலேஜுக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிது. ஸோ இதனை படிக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் என்னென்ன வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா இது எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கூட வேலைகள் தான். ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரியான வேலைகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ்க்கு மெயின் ஹெல்ப்பராக கண்டிப்பாக இவங்க தான் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் இல்லை, குறிப்பாக ஆப்ரேஷன் தியேட்டர் பிஃபோர் ஆப்ரேஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ண போகிறாங்கன்னா பிஃபோர் ஆப்ரேஷன் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே இவங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்கும் சொல்லுவாங்க. எல்லா வகையான உதவிகளையும் வந்து பேஷண்ட்டுக்கு செய்கிறதோட டாக்டருக்கும் செய்வாங்க. இது இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இந்த அனஸ்தேசியா சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாமே இவங்க தயாராக வச்சுருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அது எல்லாமே இவங்களுடைய வேலை. இந்த அனஸ்தேசியா அப்படின்றது இந்த மயக்க மருந்து. மயக்க மருந்தை வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணும், அந்த பேஷண்ட்டோட ஏஜ், அவங்களுடைய அந்த ஹெல்த் கண்டிஷன், இதை பொறுத்து அந்த மருந்தை வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணுன்றது எல்லாமே இவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணுன்றது கரெக்டாக பார்த்துட்டு இவ்வளோ டோசேஜ் கொடுத்துருக்காங்க டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணணும், அதாவது டாக்டருக்கு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா பேஷண்ட் பற்றிய ஒரு ஃபுல் கேர் வந்து இவங்க எடுத்துக்கணும். அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் இவங்க தான் அதுக்கு பொறுப்புன்ற மாதிரி அனைத்து வகையான தேவைகளையும் இவங்க தான் பூர்த்தி செய்யணும் பேஷண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் இவங்க வந்து எமர்ஜென்சி கேரில் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. எமர்ஜென்சி கேர், ஐசியூ போன்ற இடங்களில் இவங்க அதிகமான வேலை வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மிக மிக ஒரு முக்கியமான பொறுப்புள்ள ஒரு படிப்பாக தான் இந்த படிப்பு இருக்குது. இந்த மாதிரி பொறுப்புள்ள வேலையும் வந்து ஹாஸ்பிட்டல் இவங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா இவங்களோட சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபா அந்த ரேஞ்சு வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு இவங்க சேலரி வாங்க முடியும் ஹாஸ்பிட்டலில் இந்த படிப்பை அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா. இது ஒரு 4 வருட படிப்பு b.sc-ல. 3 வருடம் வந்து இங்கே படிக்கணும், 1 வருடம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இருக்குது. ஸோ இதை படிக்கிறதுக்கு என்னென்ன எலிஜிபிள், யாரெல்லாம் இதில் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்து +2 முடிச்சிருக்கணும். மெயினாக இந்த +2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கொண்ட படிப்பை எடுத்திருக்கலாம். அல்லது பியூர் சயின்ஸ், பயாலஜி இல்லாமல் சுவாலஜி, பாட்னி இருக்கிற குரூப்பும் சேர்ந்து படிக்கலாம். வேறு எந்த குரூப்பும் இருக்கிறவங்க படிக்க முடியாது. என்ன காரணம்னா, மெயினாக வந்து அவங்க பயாலஜி சம்மந்தப்பட்டவங்க வந்து இதில் படிக்கிறாங்கன்னு சொன்னால் மினிமம் வந்து 50% மேலே அவங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. வேறு எந்த குரூப்பும் இதை வந்து படிக்க முடியாது. ஸோ இதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காலேஜஸில் என்ட்ரன்ஸ் மூலமாக வைக்கிறாங்க, சில காலேஜஸில் +2 மார்க்கை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆக மொத்தம் +2 மார்க் நம்ம ரொம்ப முக்கியம், அதை நல்லா படிக்கணும் நீங்கள் +2-ல. அதை பொறுத்து தான் நீங்கள் கேட்குற படிப்பானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனோட கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 160 அந்த ரேஞ்ச் வந்து கட் ஆஃப் வந்து இருந்ததுன்னா, அதுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த கோர்ஸ் வந்து கிடைக்கும். கவர்மெண்ட் சீட்டு, கவர்மெண்ட் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜுக்குமே 20 சீட் ஒதுக்குறாங்க இந்த ஒரு கோர்ஸுக்கு மட்டுமே. அவங்க 100 சீட் வச்சுருந்தாலும் சரி, 150 சீட் வச்சுருந்தாலும், நமக்கு வந்து ஒரு 20 சீட் வந்து கவர்மெண்ட் சீட்டுக்கு அலாட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸை பொறுத்து. அனஸ்தேசியா கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜாக 4000 to 5000 அந்த ரேஞ்சு கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சிதுன்னு சொன்னால் நமக்கு அது கிடைக்கும். ஸோ ப்ரைவேட், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்துன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் சீட் நமக்கு கிடைச்சதுன்னா ஒரு 4000 to 5000 அந்த ரேஞ்சு தான் இந்த கோர்ஸ் ஆனது இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது
தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜெல்லாம் வந்து இது கவர்மெண்ட் காலேஜில் எந்தெந்த காலேஜில் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி, விழுப்புரம், திருநெல்வேலி, புதுக்கோட்டை, திருச்சி, சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், இது எல்லா காலேஜிலுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9-10 காலேஜுக்கு மேலே இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வந்து இந்த அனஸ்தேசியா அப்படின்ற இந்த குரூப்பை வந்து பிஎஸ்சி குரூப்பை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து 4 வருட படிப்பு, 3 வருடம் படிக்கணும், 1 வருடம் இன்டர்ன்ஷிப். இது ஒரு நல்ல கோர்ஸு, இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நிச்சயமாக வேலையானது உறுதி. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸை பற்றி நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேறு எந்த கோர்ஸ் வந்து இந்த பாராமெடிக்கல் சயின்ஸில் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். நாளைக்கு தொடர்ச்சி இதனை தொடர்ந்து நாளைக்கு இந்த பாராமெடிக்கலில் என்னென்ன கோர்ஸ்லாம் டோட்டலாக இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதனோட ஃபீஸ் டீட்டெயிலோட. ஸோ தவறாமல் நம்ம வீடியோவை